காபீர் கையில கத்தியால் குத்துப்பட்டு அந்த காயத்தோடு அல்லாட்டு போ. சொத்து சோகம் படிப்புடிகிரி இதெல்லாம் எனக்கு வராது. நானும் அல்லாட்ட மக்கால 108 உமரால 10 அஞ்சல வேண்டிக்கிட்டேன். உனக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இந்த உலகத்துல எனக்கு நீ கஷ்டத்தை கொடு, குஷ்டத்தை கொடு, நஷ்டத்தை கொடு, சிறையை கொடு, சிலுவையை கொடு, சிரமங்களை கொடு. சுரித்தபடி நான் உன் சிராத்தின் வழி நடத்தேன். எத்தனை சிறைகள் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு அடக்குமுறைகள் வந்தாலும் நான் சமரசம் பண்ண மாட்டேன். தௌஹீதோடு மட்டும்தான் நான் தலை நிமிர்ந்து நிற்பேன். ஏனைய தௌஹீதுக்கு முரணானவர்களோடு, அது எவ்வளவு பெரிய அரசுகளாக இருந்தாலும், அவர்களோடு நான் சமரசமாக போக மாட்டேன். அது நீ விரும்பாத ஒரு குணம், நீ வெறுக்கிற ஒரு குணம். அதனால் உன் வெறுப்புக்கு எனக்கு விருப்பமாக இருந்த பலவற்றை நான் திறந்து விட்டு உன் வழியை நான் என்னை குருபானாக்கிக் கொண்டேன், என்னை பணாவாக்கிக் கொண்டேன், என்னை நான் அர்ப்பணித்தேன், சமர்ப்பித்தேன். உன் பாதையில் நான் கடைசி சொட்டு ரத்தம் உள்ள வரையெல்லாம் தௌஹீதின் வழியிலே நடத்தேன். அப்படி நடக்கும் போது என்று நீ என்னை மரணம் அடைய வைக்க வேண்டும் என்று என் தர்பீரில் எழுதியிருக்கிறாயோ, அந்த தினத்தில் ஒரு நிமிஷம் தப்பாம அல்லாஹ் ரூஹு வாங்கிடுவான். அதுவரைக்கும் 100 அரசாங்கமோ, 100 எதிரிகளோ, காபியர்களோ, முஷ்ரிக்கீன்களோ என்ன ஒரு தூசிய கூட போட முடியும். அதுல நான் ரொம்ப உள்ளவன், தைரியசாலி தான். புரியுதா? இந்தியாவில் தைரியத்துக்கு பெயர் போனவன் நான். அதை என் தைரியம் யாரும் வந்த முடியாது. அதுக்காக எவ்வளவோ கஷ்டங்களை பட்ட போது கூட நான் தைரியத்தை இழந்து விடவில்லை. இன்னும் இரட்டிப்பும் மடங்கு தைரியசாலியாக நான் இருக்கிறேன். அதற்காக என்னுடைய நாயகனுக்கு நான் வாழ்க்கை பூரா நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அப்போ நான் மௌத்தா போறத என்னைக்கு நீ நிர்மாணம் பண்ணிக்க, எப்படிங்கிற நிர்மாணத்தை மட்டும் எங்கிட்ட கொடுத்துரு. நீ என்னைக்கு மௌத்தாக்குறியா அன்னைக்கு மௌத்தாக்கோ. ஆனா நான் மரணத்தை நேசித்தவன் யாசித்தவன் அல்ல. மரணத்தை நேசிப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மரணத்தை யாசிக்கலாம், அல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரூச வாங்கியிருந்து கேட்டான். ஆறாம் அவனுடைய அமல்லாம் அந்த இடத்துல தொலைஞ்சு போச்சு. என்ன சத்தம் கேட்டுக்காத்தா உங்களுக்கு எல்லாம் கேட்டுதா எது? அப்போ அல்ல எனக்கு நீ மரணிக்கிற தேதியை நீ நிர்மாணம் பண்ணிக்கும். மரண முறையை எனக்கு ஒரு சின்ன ஆசை. நான் உங்களுடைய உலகத்துல கேட்கல பதவி வேணும், பட்ட வேணும். என்னை மறுத்தாக்கும் போது எனக்கு ஷஹாதத் என்ற மர்த்தவாவை கொடு. எவனோ ஒரு முஷ்ரிக்கீனோ, ஒரு முனாஃபிக்கீனோ, ஒரு காஃபிரீனோ என்ன கத்தியில சுத்தி அந்த காயத்தோடு நான் எழுது போகணும். நான் போகும்போது நான் நடந்த மண்ணில் ஒரு 10 சொட்டு ரத்தமாக விட்டுட்டு வர்ற வாய்ப்பை கொடு. அதுக்கப்புறம் நான் மறுக்க மாட்டேன். அல்லாஹ் சொல்லித்தானே சகிதான், எனக்கு மரணமற்ற ஒரு தன்மை உடனே அல்லாஹ் என் துவாவை கபூல் ஆக்கிடுவான். ஏன்னா நான் உங்களை மாதிரி குனிஞ்சு நடந்தவன் அல்ல, துனியாவில் பணிந்து நடந்தவன், ஆனால் புனிய மறுத்தவன். இவன் தான் இறை நேசாளர்களுக்கு, இறை நேசர்களுக்கு அடையாளமானவன். யார் கனிவை துணை கொண்டு குனியாமல் வாழ்கிறானே துணிவாக ஒருவன், அவன் தான் அல்லாவுக்கு உவப்பானவன், அல்லாஹ் விரும்புகிற சிறிதேவியான குணமுடையவன். கோழைகள் அவன் என்னைக்கும் அல்லாவை ஏமாத்திடுவான், துனியாவை ஏமாத்திடுவான். கியாமத்து வர்றதுக்குள்ள அவனுடைய நெஞ்சத்துல பல கோளாறு.